அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லான்னு நினைச்சே. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னைய ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பெடுக்கறதா? ஓ நிலையில யார் இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? ஆமா சார், இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம். நோ நோ நோ, இப்ப இந்த டைரியும் ஒண்ண போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, I'm so sorry. நீயே வருத்தப்படணும் ராஜா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன், அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்ப டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு. நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒன்னு இல்ல, ரெண்டு. காரணம் கேட்டல இவங்க தான் ரமா ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா, அதாவது நமக்கெல்லாம் ஆன்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக விளையாடு, போக. பை பை அம்மா, பை பை ஆண்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தை தான் நான் அலையானாலும் பயிலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்களை காப்பாத்த வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ எங்க இருக்கானோ. கதவை என் சாத்திர திறந்தே வை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன், கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்தில் இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் உலக போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 to 9 வரைக்கும், கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல. குருவே முஜித்த ராஜா. வைத்தியே ராஜா, ராதா இந்த பார்ட்டிக்கு வரவேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் வெற்றிய நம்பற. இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனும் போலீஸ் ஹ
हेलो डीएसपी रिवॉल्वर इंगे इरुक्कु यार नी ना यारन तेरिंजिक्कणुमा अडयालम तेरियुदा मुखम ज्ञापकम इरुक्का उंग मुखत्तै एल्लाम ना मरक्क मुडियादु जे जे इदु ज्ञापकत्तुक्कु वरुदा மனுஷன சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு எதுக்காக இங்க வந்த உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்குறுதி வாங்கிட்டு தான் வந்தேன் ஆனா இப்ப என்ன போக விடு என் ரிவால்வர் திருப்பி கொடு ஒரு முக்கியமான வேலைய அவர் இடத்துக்கு நான் போயாகணும் சத்தியமா சொல்றேன் உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன் இப்ப என்ன போக விடு உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ இல்ல ரவி ரமான் சொன்னியே அவங்க உன் பிள்ளைங்களா அவங்க உனக்கு தெரியுமா தெரியும் குழந்தைகள் மட்டும் இல்ல அவங்க இருக்கிற இடமும் தெரியும் எங்க இருக்காங்க முதல்ல ரிவால்வர் கொடு வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன் வந்து என்ன சொல்றது இப்பவே சொல்லு இடத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா துப்பாக்கியை வாங்குறதுக்கு அப்புறம் என்ன நீ கைதி செஞ்சிட்டினா அப்படி நடக்கலாம் ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன் என்னைய நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும் கடவுள் காட்டுவார காட்டுவார்னா நீ என்ன சுடு மிஸ்டர் டிஎஸ்பி இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான் பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு கம் ஆன் டேக் இட் நீ போயிட்டு வரலாம் நான் இங்கே இருக்கேன் மிஸ்டர் டிஎஸ்பி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன் நீயும் போட்டன் வேஷம் புரிகிறதா புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன் என்ன வியப்பு என்ன திகைப்பு புரியாதவர்க்கு புயலாவேன் என்ன வியப்பு என்ன மலைப்பு அசையைப்பாரு ஆழைப்பாரு யார் என தெரிந்தால் நீயே கூறு நான் யார் நான் யார் நான் யார் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணுங்க போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க என்ன சார் இது உதவி செஞ்சாலும் உபதிரமா போச்சு நீங்க பேச்சு எம்எல்ஏ டிஎஸ்பி சார் கேளுங்க அவர் உண்மையை சொல்வாரு சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு நினைவே இல்லையா சார் நினைவு திரும்பவுனே கேளுங்க சொல்லிடுவார் டிஎஸ்பிக்கு நிலையிலே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க டாக்டர் என்ன கருவலா சார் நான் கையெடுத்து கும்பிடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்க அர்த்தம் அழைச்சிட்டு போறோம் கூட்டி கும்பிடு இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான் இவன் பில்லாவே இல்லை
எஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அழிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிற சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு எட்டு கட்டையில கத்துறாங்க சார். சார், நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன், என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்ப மாத்திக்கிட்டேன், நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன். சார், நீங்க என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விலங்காரவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடக ராஜப்பா, திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார். சார், நான் பழைய படி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். Yes, Mr. Sir. Yes, Mr. Sir.